செட்டிநாட்டு முறையில் வந்து நம்ம பண்ணிடலாம். அருமையான பரங்கிக்காய், பரங்கிக்காய் சமையல் வந்து கிராமத்து முறையில் வந்து நீங்கள் வந்து சமைக்க போகிறோம். அடுப்பில் வந்து தாச்சு கடாய் வச்சாச்சு. மிச்சம் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் வந்து ஊற்றிருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் போடுறோம், நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை வந்து போடுறோம். சின்ன வெங்காயம், வரம் வெங்காயம் போடுறோம். வெங்காயம் வதங்குறது, கல்லுப்பு வந்து போடுறோம். நல்லா வதங்கிருக்கு. இப்போ வந்து ஒரு தக்காளி பழம் வந்து சேர்க்கணும். அலசி வெட்டிய பறவைக்காய் வந்து போடுறோம். ஏன்னா உணவு சத்துதான் உணவு வந்து இந்த பறவைக்காய். மூடி போட்டு மூடி வைக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி தொடங்கலாம். ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி வந்து போடுறோம். மஞ்சள் பொடி நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம், ஒரு ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி வந்து சேர்க்கலாம். மல்லித்தூள் வீட்டில் இருக்குது. மிளகாப்பொடி மல்லிப்பொடி வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கணும். மூடி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எலுமிச்சை சைஸு வந்து புளியம்பளம் வந்து நம்ம, ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த புளிக்கரசல் வந்து சேர்க்கணும். புளி வந்து சேர்க்கணும். இப்போ இந்த பறைக்காய் வந்து வேகிறது, புளிக்கரசல் வந்து ஏற்கனவே சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு 2 பிரட்டு பிரட்டிட்டு அப்படியே மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி போட்டு நல்லா பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு வெள்ளைக்கட்டியை நச்சு நம்ம இப்போ பறைக்காயில் போடுறோம். அந்த வெள்ளைக்கட்டி அப்படி போட்டு ஆகா, இப்போ பார்க்கையில் வந்து நல்லா வந்து எச்சில் ஊறுது. ஃபைனலாக வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக கொடுக்கக்கூடிய வந்து பூண்டு. பூண்டு வந்துட்டு ஒரு 5 பூண்டு வந்து நம்ம அச்சுட்டு இப்போ நம்ம போடுறோம். அப்படி 2 கிளறி கிளறிட்டு பார்க்கையிலே அருமையாக இருக்கு. பார்த்தேன் அவ்வளோதான். அடுப்பை அடைச்சிட்டு ஒரு செகண்ட் அப்படியே வந்து அந்த சூட்டோடு அப்படி மூடி வச்சுட்டு அருமையான பரங்கி பழம் புளிக்க வந்து ரெடி. அதுக்கடுத்து நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான். இதே மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.